ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபினே சொல்லலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இது நீங்கள் கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஓஸ்ட் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் நமக்கு தேவைப்படும். நல்லா காய்ச்சி பாலை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த பால் கூட சேர்க்கறதுக்கு 1 மீடியம் சைஸ் வாழைப்பழம், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம், இதை உள்ள சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இனிப்புக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்க்கலாம், உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதையே நம்ம பாலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை நீங்கள் 1 கிளாஸில் மாற்றிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண வாழைப்பழம் கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.